Hey guys, welcome to Akshar.com. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு மார்னிங் ரொட்டீன் வீடியோ தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். நான் காலையில இருந்து மதியம் வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்றேன்னு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்ப காலையில வந்து காஃபி போட போறேன். போட்டுடலாம் முதல்ல காஃபி. பால் சட்டியில பால் ஊத்திட்டு அடுப்புல வச்சிடுறேன். இது ஒரு பக்கம் காஞ்சிட்டு இருக்கட்டும். பால் காயிட்டும் காலையில் டிஃபன் வந்துட்டு சப்பாத்தியும் தக்காளி குருமாவும் பண்ண போகிறேன். இப்போ சப்பாத்திக்கு மாவு பெசஞ்சிடுவேன். சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க சாஃப்டாக வர்றதுக்காக சுடு தண்ணி ஊற்றி பெசைவாங்க. ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, தயிரும் கொஞ்சம் ஜீனியும் போட்டு அது போட்டு பெசைஞ்சால் சப்பாத்தி சாஃப்டாக வரும் அப்படின்லாம் பண்ணுவாங்க. நான் எதுவுமே பண்ணலை, வெறும் தண்ணி மட்டும்தான் ஊற்றி சும்மா நார்மல் தண்ணி தான் ஊற்றி தான் பெசஞ்சிட்ருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இப்போ சப்பாத்தி மாவு பெசஞ்சு வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் ஊறட்டி, அதுக்குள்ளே போய் காஃபி குடிச்சிட்டு வந்துடுறேன். நான் காஃபி போட போகிறேன். இப்போ தான் அப்படியே கையோடு குருமாவும் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ குருமாவுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். காஃபி போடலாம்னு நினச்சேன், காஃபி பவுடர் காலியாகிடுச்சு. அதுக்கப்புறம் டீ தூள் தான் அடிச்சு டீ தூள் போட்டு டீ போட்டுட்ருக்கேன். ஒரு பக்கம் டீ போட்டுட்டு இந்த பக்கம் வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன். தக்காளி குருமா செய்ய போகிறேன் சப்பாத்திக்கு, அதனால் வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இந்த தக்காளி குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி கட் பண்ணிவிட்டு நமக்கு வேணும்னா உருளைக்கிழங்கு கூட ஒரு பெரிய உருளைக்கிழங்கு மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுருக்கலாம். தக்காளி வெங்காயம் பட்டை சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு தக்காளியெலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சாம்பார் பொடி, சிக்கன் பொடி இல்லை கரம் மசாலா இல்லை மட்டன் பொடி இதில் ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பொரிகடல இல்லைனா கடலை பருப்பு இதை ஏதாச்சும் போட்டு நல்லா அரைச்சி அந்த குருமாவில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்திக்கெலாம் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் சப்பாத்திக்கு இந்த மாதிரி தான் செய்வேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா இது தான் பண்ணுவாங்க எப்போவுமே, எனக்கும் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் பண்ணிகிட்ருக்கேன். ஹஸ்பண்ட் அது விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பண்ணால். ஸோ இப்போ நான் இதான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தேங்காய் அரைச்சிடுறேன் ஒரு பக்கம். இப்போ இங்கே டீ ரெடியாகிடுச்சு. இப்போ டீ எடுத்துக்கிறேன். தக்காளி வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது குருமா பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. டீ ஆறிடணும். ஸோ ஃபஸ்ட்டு டீ குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு டீ எடுத்துட்ருக்கேன். டீ குடிச்சிட்டு வந்து குருமா பண்ண போகிறேன். என் ஹஸ்பண்ட் இருந்தாங்க, கேமராமேன் அவங்க தான், அவங்களுக்கு தான் டீ கொடுத்தேன். டீ குடிக்கலான்னு வந்தேன். அக்ஷா பாப்பா பாருங்கள், அவங்க டாய்ஸை எப்படிலாம் விட்டு எரிஞ்சிருக்காங்கன்னு. இதை எடுத்து வைக்கிறதுக்கே எனக்கு டைம் பார்த்தாது. தூக்கம் வேற வந்துச்சு, உங்களுக்கு தூங்க வச்சுட்ருக்கேன். அதுக்கப்புறமா காஃபிலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் குருமா பண்ணலான்னு வந்துட்டேன். அக்ஷா பாப்பா தூங்கல, அவங்க அப்பா தான் வச்சுருந்தாங்க, அதுதான் அப்படி ஷேக் ஆகிட்டே இருக்கு. சாரி. ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு குக் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே நான் விரும்பி தான் சமைப்பேன். ஒரு டிஷ் பண்ணுறேன் அப்படின்னா அதை நான் ரொம்ப விரும்பி தான் நான் சமைப்பேன். எனக்கு குக் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப ரசித்து நான் சமைப்பேன். உங்களுக்கு குக் பண்ண சரியாக வரல இல்லை எதுவும் டேஸ்ட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் நல்லா சமைக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் சமைச்சா தான் குக் பண்ணுறதே வந்துட்டு நமக்கு நல்லா வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சமைங்க சமைக்கணும் அப்படின்ட்டு. ஐயோ ஐயோன்னு பார்த்து பார்த்து நீங்கள் சமைச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு கேஷுவலாக சமைச்சிங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக வரும். எனக்கு கூட அப்படி தான் நடந்திருக்கு. நான் என்னைக்காச்சும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இன்றைக்கி நல்ல டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கணும், சூப்பராக சமைக்கணும் அப்படிலாம் நான் ட்ரை பண்ணேன்னா கண்டிப்பாக எனக்கு சொதப்பல் தான் நடக்கும். நான் நார்மலாக செய்யறது அது சமைக்கலாம் அப்படின்னு சமைச்சிட்டா இன்றைக்கி பயங்கர டேஸ்ட் ஆயிரும். இது நிறைய பேருக்கு இது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி உங்கள் யாருக்காவது நடந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் என்கிட்ட. ஸோ நம்ம சமையலில் வந்துட்டு நம்ம ரசித்து சமைக்கணும், அதுதான் வந்துட்டு டேஸ்ட் நல்லா வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சமைச்சிட்டு இருக்கும் போது ஒரு பேட் நியூஸ், கேஸ் வந்துட்டு காலியாகிடுச்சு.
இருந்தேன் கேஸ் பார்த்தா காலி ஆயிடுச்சு இப்போ சிலிண்டருக்கு இப்போ தான் ஆர்டர் பண்ண போகிறோம் இப்போ தான் ஃபோன் பண்ணோம் ஃபோன் பண்ணதுக்கு 1 hour ஆகும்னு சொல்லிட்டாங்க ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது பசிக்குதுன்ட்டு ஹஸ்பண்ட் சாப்பாடு வாங்க போயிருக்காங்க இன்னைக்கு ஹோட்டலில் தான் சாப்பிட்டாகணும் வேறு வழி இல்லை இங்கே அக்ஷா பாப்பா விளையாடிட்டு இருக்காங்க காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க நீங்கள் எப்படி பாப்பாவை பார்த்துட்டு சமையலும் பண்ணிக்கிட்டு வீட்டிலலாம் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க ஓகே அது எனக்கு ரொம்பவே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நான் எப்படி ஓகே இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் ஒரு யூடியூப்பில் ரெண்டு மூணு சேனல் ரெகுலராக பார்ப்பேன் அதெல்லாம் ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லலாமான்னு எனக்கு தெரியல இன்னைக்கு என்ன சமையல் சுனிதாக்கா அவங்களை எனக்கு சீரியஸ்லி ரொம்ப பிடிக்கும் அவங்களும் இதே டைம் ஒரு அவங்க 6 month பேபிலேருந்து தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் நான் அப்போருந்தே அவங்க வீடியோஸ்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ரொம்ப 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 போல்டாக வீடியோஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க என்னோட இன்ஸ்பிரேஷன் கூட சொல்லலாம் சுனிதாக்கா இந்த வீடியோ பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஓகே மேபி ஒரு வேளை பார்த்தாங்கன்னு சுனிதாக்கா நான் சொல்கிறேன் உங்களை பார்த்து தான் நான் இந்த மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் முடிவே பண்ணேன் ஓகே பாப்பா வச்சுட்டு மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்தது ஓகே நான் உங்களோட ஒரு வீடியோவில் நான் பார்த்துருந்தேன் ஸ்டெஃபி அவங்கள பற்றி நீங்கள் இந்த மாதிரி பேசி ஒரு வீடியோவில் போட்டிருந்தீங்க அதுக்கு அவங்க வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தீங்க அந்த கமெண்ட் பார்த்துட்டு ஒருவேளை நான் இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அதே சந்தோஷம் நானும் கண்டிப்பாக பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ ஒருவேளை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் சுனிதாக்கா அப்புறம் உங்களை நிறையா பேருக்கு சுனிதாக்கா பற்றி தெரியாமல் இருக்கலாம் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்ற யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க கண்டிப்பாக போய் சர்ச் பண்ணி பாருங்கள் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் சேனல் பேர் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்கள் சேனல்லாம் போய் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்களோட வ்ளாக்ஸ் வீடியோஸ் எல்லாமே அவங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்காங்க டிண்டு அவங்க பேர் நீங்கள் கண்டிப்பாக அவங்க சேனல் போய் பாருங்கள் ரொம்ப நல்லா என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருமே ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட போட்டிருக்காங்க ஒரு ப்ராங்க் வீடியோ போட்டிருந்தாங்க விஜய் சேதுபதியானா அவங்களை பற்றி ஒரு ப்ராங்க் வீடியோ போட்டிருந்தாங்க பட் சீரியஸ்லி அவங்க விஜய் சேதுபதியானாவை போய் மீட் பண்ணியிருக்காங்க ப்ராங்க் வந்துட்டு நிஜமாகவே ஆயிடுச்சு அவங்களோட லைஃப்பில் அந்த வீடியோ கண்டிப்பாக போய் பாருங்கள் ஓகே டைம் வந்துட்டு இப்போ ஒரு 10:30 ஆயிருக்கு ஓகே நான் இப்போ சிலிண்டர் வந்தால் தான் நான் அடுத்த மாதிரி சமைக்க முடியும் என்னை நானே மோட்டிவேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக அதுக்கு ஒரு 1.5 hours கிட்ட ஆச்சு ஒரு 2-3 பேப்பர் நாங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் அவர்ஸ் இது வந்துட்டு யூடியூப்ல இப்போ ரூல்ஸ் போட்டிருக்காங்க 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் 4000 வாட்ச் அவர்ஸ் இதை ரீச் பண்ணால் தான் நம்ம சேனல் வந்துட்டு மானிட்டேஷனுக்கு எனபிள் ஆகும் ஸோ அதுக்காக இப்போ நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன் இது எதுக்குன்னா இங்கே ஒட்டுறதுக்காக உங்களுக்கு சீக்ரெட் ஆஃப் லாப் பற்றி தெரியுமான்னு எனக்கு தெரியலன்னா நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் சீக்ரெட் அப்படின்னு ஒரு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும் அதை நீங்கள் பாருங்கள் அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்மளோட எண்ணங்கள் தான் நமக்கு ப்ராக்டிக்கலாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம என்ன நினச்சிட்டே இருக்கோமோ அதுதான் நமக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எனக்கு இப்போதைக்கு என்னோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் அவர்ஸ் 4000 வாட்ச் அவர்ஸும் இது எனக்கு கூடிய சீக்கிரமே கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் இதை எழுதி ஒட்ட போகிறேன் இதை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைக்கும் இதையே நான் இங்கே ரூமில் ஒட்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதை பார்க்குறப்பெல்லாம் நான் வந்துட்டு எனக்கு மைண்டில் அது வந்துட்டே இருக்கணும் 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்சவர்ஸும் எனக்கு மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நான் அதுக்கான ஹார்ட் ஒர்க் நான் பண்ணிகிட்டே இருப்பேன் கண்டிப்பாக என்னோட ஹார்ட் ஒர்க்குக்கெலாம் ஒரு நாள் பலன் கிடைக்கும் நான் நம்புகிறேன் கூடிய சீக்கிரமே இந்த 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் 4000 வாட்சவர்ஸ் நான் ரீச் பண்ணிட்டேன்னு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 11:30 கிட்டே இருக்கும் நான் வந்துட்டு நேற்று வந்து முருங்கைக்கீரை பண்ணியிருந்தேன் அந்த தண்டெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ இன்றைக்கி சூப் பண்ணலாம் முருங்கை தண்டு வச்சு அப்படின்ட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா சீரகம் 1 teaspoon அளவுக்கு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இடிக்கிற உரம் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு 1 spoon மிளகு இதில் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா மிளகை நுணுக்கி எடுத்துக்கணும் 1 spoon மிளகு 1 spoon சீரகம் எடுத்துக்கலாம் இது நல்லா நுணுக்கி எடுத்துக்கிறேன் இப்போ அது நல்லா நசுங்கினதுக்கு அப்புறம் வெள்ளை பூடும் 4-5 பீஸ் எடுத்திருக்கேன் 1-2 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் இதையும் நல்லா நசுக்கி எடுத்துக்கிறேன் இப்போ
இப்போ இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி நுணுக்கியாச்சு. இந்த மாதிரி நல்லா குறக்குறப்பாக நல்லா நுணுக்கி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை மிக்ஸியில் அரைக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாதிரி குறக்குறப்பாக இருக்கும்ல, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் அரைச்சிக்கிட்டால் போதும். தண்ணி ஊற்றாமல் வரைக்கணும். இந்த அளவுக்கு இதெல்லாம் நுணுக்கி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த தண்டெல்லாம் ஒரு தடவை போட்டு இதையும் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா நச்சு எடுத்துக்கிறேன். தண்டெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டைமில் நம்ம வெளியில் போய் எங்கே கீரை வாங்கினாலுமே நம்ம நல்லா வாஷ் பண்ணி தான் எல்லாமே கீரைனெல்லாம் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நல்லா நச்சு எடுத்துட்டேன் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஒரு வடை சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சது கொஞ்சோண்டு கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ போட்டுக்கிறேன். நல்லா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இதை இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு சீரகம் அதெல்லாம் நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். முருங்கைத்தண்டு சூப்பு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு டெலிவரி ஆகிடுச்சு, இல்லை நீங்கள் நார்மல் பர்சனாக இருந்தால் கூட முருங்கை தண்டு சூப்பு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கலாம். ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது. இது வந்துட்டு நம்ம மட்டன் சூப் குடிக்கிறோம் இல்லையா, அதுக்கு ஈக்குவலான ஒரு டேஸ்ட்டு நமக்கு கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளி நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது இது தாய்ப்பால் நல்லா சுரக்கிறதுக்கு கூட இந்த முருங்கைத்தண்டு சூப்பு நம்ம குடிக்கலாம். ஸோ நீங்கள் டெலிவரி ஆனவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சூப் நீங்கள் பண்ணி குடிங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது முருங்கைத்தண்டு சூப். இந்த முருங்கைத்தண்டை முடிஞ்சால் எல்லார் வீட்லேயும் ஒரு சின்னதாக முருங்கை மரம் வளருங்க. முருங்கை மரத்தில் வந்து எல்லாமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் தான். முருங்கைக்கீரை, முருங்கைத்தண்டு, முருங்கை அந்த பூ, முருங்கைக்காய் எல்லாமே வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் இருக்கீங்கன்னா வாரத்துக்கு நீங்கள் வாரத்தில் ஃபுல்லாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு வாரத்தில் எல்லா டேஸ்மே கூட நீங்கள் முருங்கைக்கீரை சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸ் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடணும். இது வந்து இங்கே மருந்து அதெல்லாம் எடுத்துக்கிறது விட டெய்லி முருங்கைக்கீரை சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக முருங்கைக்கீரை கிடச்சதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் வாங்குங்க. இப்போ வந்துட்டு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் அந்த முருங்கை தண்டை போட்டு இதில் நல்லா இடித்து எடுத்துக்கிறேன். சரி, நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் கரம் மசாலா போடலாம், இல்லைன்னா நம்ம வீட்டில் குழம்பு பொடி இருக்கும் இல்லையா, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி முருங்கைத்தண்டு சூப் வைக்க தெரியல அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். முருங்கைத்தண்டு சூப்புன்னு போட்டிங்கனாலே ஏகப்பட்ட வீடியோஸ் வரும். நீங்கள் எது வேணால் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். இது உடம்புக்கு அவ்வளோ நல்ல ஒரு சூப் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் நான் சின்ன செம்பு ரெண்டு செம்பு அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றிருக்கேன். உப்பு தேவையான அளவு உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு நிறையா இடக்கூடாது. உப்பு கரெக்டாக இருக்கானு செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இது அப்படியே விட்டுறலாம். பாருங்க, இப்போ நல்லா கொதிக்குது. இது நல்லா அந்த ஒரு ரெண்டு செம்பு ஊற்றணும் இல்லையா, அதில் வந்துட்டு இந்த ஒரு செம்பு வர்ற அளவுக்கு நம்ம நல்லா வத்த விட்டுறணும். பாருங்க, இப்போ நல்லா வத்திடுச்சு எனக்கு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இது அப்படியே சூடாக கூட குடிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆட்டுக்கால் சூப்பாக சொல்லுவாங்க இல்லையா, அந்த டேஸ்ட் கூட நமக்கு இது கிடைக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் இந்த விலாகை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் விலாகில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.